இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் காலை தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி 2 நாளாகமும் 20 அதிகாரத்திலிருந்து ஒரு வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களுடைய இருக்கிறார். அருமையானவரே, ராஜாக்கள் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த போது ஒவ்வொரு ராஜாவுக்கும் விரோதமாக ஒவ்வொரு அரசர்கள் எழும்பி, ஒவ்வொரு ராஜாக்கள் எழும்பி யுத்தம் செய்து தங்களுடைய நாட்டின் எல்லையை விரிவெட்டுவது பொதுவான ஒரு வழக்கம். இந்த யோசபாத் என்ற ஒரு மன்னன் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிறார். தேவன் தாமே அவருக்கு அந்த ராஜ்யபாரத்தை தந்திருக்கிறார். நன்றாக ஆண்டு கொண்டிருக்கின்ற போது விரோதிகள் எதிராக வருகின்றார்கள். மோவாபியர், அம்மோனியர், எபூசியர், இன்னும் பலதரப்பட்ட ராஜ்யங்கள் இருந்து அவனை நெருக்குகிறார்கள். நெருக்குகின்ற போது, இப்படி இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற போது அவர் பயப்படுகிறார். அவன் ஒரு நல்ல மன்னன், படைவீரர்கள் இருக்கின்றார்கள், தானும் ஒரு ராஜா, இந்த ராஜாவுக்கு வேண்டிய எல்லா ராஜாங்கத்துக்குரிய அனைத்து காரியங்களும் அவரிடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் கூட்டத்தினுடைய எண்ணிக்கை பார்க்கின்ற போது அவர் பயந்து போகிறார். நான் என்ன செய்வது கர்த்தாவே, நான் என்ன செய்வது ஆண்டவரே, நான் என்ன செய்வது என்று உடனே தேவ சமூகத்துக்கு போகிறார். உடனே தேவ சமூகத்துக்கு போகிறார். மிகவும் பயந்து போன ஒரு நிலையிலே போகின்ற போது அந்த யோசபாத், நிறைய பேர் வந்திருக்காங்களே, எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயந்திருக்க மாட்டீரா? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. பலன் இல்லாத போது பலப்படுத்துகின்ற இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை இந்த மன்னர் தேடுகிறார். யோசபா பலன் இல்லை, தன்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. அப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றார், எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பாருங்க, ஆண்டவரை நம்புகிறார். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு விடுதலை தர வேண்டும், நீர்தான் என்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும், நீர்தான் என்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும், நீர்தான் நான் கைதியாக செல்லக்கூடாது, நான் தோற்று போகக்கூடாது என்று ஆண்டவரையே முழுதுமாக சார்ந்திருக்கின்றார். அவருடைய நம்பிக்கை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல், கர்த்தரின் மேல், ஆண்டவரின் மேல், யெகோவாவின் மேல் தான் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? நம்முடைய படிப்பின் மீதா, நம்ம பேங்க் பேலன்ஸின் மீதா, நம்முடைய சொத்துக்களின் மீதா, நம்முடைய செல்வாக்கின் மீதா, அரசியலின் மீதா, அல்லது நமக்குள்ள பணம், எண்ணிக்கை, சம்பத்து இவைகளின் மீது இருக்கிறதா, அல்லது ஆண்டவர் மீது இருக்கிறதா? நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். இக்கட்டும் துன்பமும் வருகின்ற போது கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது, கர்த்தரிடத்தில் மாத்திரமே ஜெயம் வரும் என்பது வேதவசனம். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? இந்த யோசபாத் ஆண்டவரை நம்பினார். ஆண்டவரை நம்பி ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு எதிராக நீங்க புறப்பட்டு போங்க, அவங்களுக்கு எதிராக நாளைக்கு நீங்க போங்க, அங்க அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இங்க போய் என்ன பண்றாங்க பாருங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தள்ள மகத்துவ தேவனை துதிக்கவும் ஆயுத மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். யுத்த தளவாடத்திலே, போர்க்களத்திலே அவன் அம்பையும் வில்லையும் ஈட்டையும் போர்க்கருவிலும் வைத்து போர் செய்ய வேண்டிய நேரத்திலே யோசபாத் பாடகரை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றார், ஆண்டவரை துதிக்கின்றார், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றார். அப்பொழுது காரியம் மாறுதலாய் முடிகிறது. எப்படி எனில், யார் யாரெல்லாம் போருக்கு வந்தார்களோ அவர்கள் ஒருவருக்கும் விரோதமாக ஒருவர் கூட்டி சேர்ந்து அவர்கள் மடிந்து போனார்கள். யோசபாத்துக்கு வெற்றி கிடைத்தது. ஸ்தோத்திரத்தினாலும் துதியினாலும் ஆண்டவரை புகழ்வதினாலும் அவார பாடுவதினாலும் பிரச்சனைகள் அகல்கின்றன, காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது, வெற்றி கிடைக்கிறது, விசுவாசம் பெறுகிறது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அருமையானவர்களே, பிரச்சனைகளையும் இக்கட்டுகளும் துன்பங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் வருகின்ற போது ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த பிரச்சனைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம், அதிலிருந்து ஆண்டவர் நம் விடுதலை தருகிறார். அந்த பிரச்சனைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், அதிலிருந்து ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். அந்த பிரச்சனைகளுக்காக தேவனை துதிப்போம், பிரச்சனைகளே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபையை
ஆண்டவர் தாமே நமக்கு தருவாராக ஆமென் நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் மீண்டுமாய் ஆண்டவரே உம்முடைய சமுத்திரே எங்களை நாங்கள் தாழ்த்தி கொடுக்கின்றோம் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வாய்ப்பை தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் இக்கட்டுகளிலேயும் கஷ்டங்களிலேயும் பாடுகளிலேயும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெயம் கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்